உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் பாதுகாப்பு துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மறைந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நினைவு தினத்தையொட்டி பிரதமர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர், மின்னணு நடவடிக்கைகளில் நமது நாடு புதிய சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டார். புதிய தொழில்நுட்பம் மூலம் எளிய மக்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நிதி அனுப்பப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாதமும் சுமார் 400,000 கோடி ரூபாய் அளவுக்கு நமது நாட்டில் மின்னணு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார். उनके इस विजन को पूरा करने के लिए भारत आगे बढ़ रहा है. आज भारत में डिफेंस कॉरिडोर बन रहे हैं, स्वदेशी हथियार बन रहे हैं और तेजस जैसे फाइटर जेट्स भी हवा में उड़ान भर रहे हैं. हथियार के क्षेत्र में आत्मनिर्भरता से अगर भारत की ताकत और भारत की अर्थव्यवस्था मजबूत हो रही है तो विचार की आत्मनिर्भरता से भारत आज दुनिया के कई क्षेत्रों में नेतृत्व दे रहा है. வருங்காலத்தில் எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரின் வாழ்வாதாரமும் மேம்பட இந்தியா சுயசார்பு நிலையை அடைவது அவசியம் என்று தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று தடுப்பூசியை உலக நாடுகளுக்கு வழங்கியதன் மூலம் தீன்தயாள் உபாத்யாயா தொடர்ந்து வலியுறுத்திய மனித நேயத்தை நாம் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்றும் பிரதமர் கூறினார். கட்டமைப்பு துறைகளில் வியத்தகு வளர்ச்சியை நாம் காணும்போதுதான் நமது வாழ்வியல் முறை எளிமையாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.